வெல்கம் டு விஜய் கிரிக்கெட் வைப்ஸ். இங்கிலாந்து கிரிக்கெட் டீம் வெஸ்ட் இண்டீஸ்க்கு டூர் போயிட்டு T20 அண்ட் டெஸ்ட் சீரீஸ் விளையாடுறதுக்காக போயிருக்காங்க. ஃபர்ஸ்ட் T20 சீரீஸ் நடந்துகிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் 2 மேட்சஸை பொறுத்த வரைக்கும் ஈக்குவலாக ரெண்டு பேரும் ஒரு மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. இப்போ 3rd மேட்ச் நடக்க போது, இந்த மேட்ச் பற்றி ப்ரிவியூ குறிப்பாக ட்ரீம் 11 டீம் ப்ரெடிக்ஷன்ஸாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க நண்பர்களே. மற்றும் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணி எல்லா நோட்டிஃபிகேஷன்ஸும் எனேபிள் பண்ணிக்கோங்க. அண்ட் டெலிகிராம் சேனலுக்கு டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, பார்த்து மறக்காம ஜாயின் பண்ணி கிரிக்கெட் சம்மந்தப்பட்ட அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. வெஸ்ட் இண்டீஸ் வெர்சஸ் இங்கிலாந்து 3rd T20 January 27th அன்றைக்கு, தட் மீன்ஸ் கம்மிங் தேர்ஸ்டே, இந்திய நேரப்படி இரவு 1:30 AM கென்சிங்டன் ஓவல் பிரிட்ஜ் டவுன் பாபடாஸ்ல இருந்து மேட்ச் நடக்க போகுது. ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட்ஸை பொறுத்த வரைக்கும் வெஸ்ட் இண்டீஸ் வெர்சஸ் இங்கிலாண்டுக்கு இடையில மொத்தம் 21 மேட்ச் நடந்திருக்கு. அதுல வெஸ்ட் இண்டீஸ் 12 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. இங்கிலாண்டை பொறுத்த வரைக்கும் 9 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. கென்சிங்டன் ஓவல் பிரிட்ஜ் டவுன் பாபடாஸ் T20 ரெக்கார்ட்ஸை பொறுத்த வரைக்கும் 19 இன்டர்நேஷனல் மேட்ச் நடந்திருக்கு. அதில் பேட் ஃபர்ஸ்ட் பண்ண டீம் 13 தடவை வின் பண்ணியிருக்காங்க. பவுல் ஃபர்ஸ்ட் பண்ண டீம் 6 தடவை வின் பண்ணியிருக்காங்க. ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இனிங் ஸ்கோரை பொறுத்த வரைக்கும் 152 ரன்ஸ் ரெஜிஸ்டர் ஆகியிருக்கு. ஹையஸ்ட் டோட்டலை பொறுத்த வரைக்கும் 195 ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க ஸ்ரீலங்கன் கிரிக்கெட் டீம் 3 விக்கெட் இழந்து. லோயஸ்ட் டோட்டலை பொறுத்த வரைக்கும் ஆப்கானிஸ்தான் 80 ஆல் அவுட் ஆகியிருக்காங்க. பிச் ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் பாபடாஸ் பிரிட்ஜ் டவுன் ஸ்டேடியம் ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு இனிஷியலாக அசிஸ்டன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு பிச்சை பார்க்கலாம். பேட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் இனிஷியலாக கொஞ்சம் தனக்கான நேரம் வரும் வரை வெயிட் பண்ணி ஆகிறோம். ஸோ பார்க்கும்போது கொஞ்சம் இனிஷியலாக சென்சிபிளாக ஸ்ட்ரைக் ரொட்டேஷன் பண்ணிட்டு விளையாடுனாங்கன்னா, ஸோ பேட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு நல்லா ஸ்கோர் பண்ணலாம். பட் போக போக பார்த்தீங்கன்னா வந்து பேட்டிங்க்கு ஓரளவுக்கு ஸ்லைட்டாக வந்து அசிஸ்டன்ஸை கொடுக்கும். ஸோ அதன் காரணமாக பார்த்தீங்கன்னா டாஸ் வின் பண்ணுற கேப்டன் கண்டிப்பாக சேசிங் ப்ரிஃபர் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கோ அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. பட் ஹிஸ்டாரிக்கல் ரிசல்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது 13 மேட்ச் வந்து ஃபர்ஸ்ட் பேட் பண்ண டீம் வின் பண்ணியிருக்காங்க, 6 தடவை தான் வந்து பவுல் ஃபர்ஸ்ட் பண்ண டீம் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ ரீசன் ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது சேசிங் பண்ணுறதுக்கு ப்ரிஃபரன்ஸ் அதிகமாக கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. ஸோ பார்க்கலாம் அதை நம்ம. அண்ட் தென் டாஸ் வின் பண்ணுற கேப்டன் ஆஸ் யூஷுவல். ஸோ நான் இப்போ சொல்லிட்டு இருந்த மாதிரி சேசிங் ப்ரிஃபர் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பிகாஸ் போக போக வந்து ஸோ கேம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸ் அவுட் ஆகிடும். ஸோ அதன் காரணமாக வந்து பார்த்தீங்கன்னா பேட்ஸ்மேனுக்கு கொஞ்சம் ஃபேவர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் ஓவரால் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் எப்பவுமே கேமில் இருப்பாங்க. மிடில் ஓவர்ஸில் கொஞ்சம் பிச்சை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஸ்லோவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சேஞ்ச் ஆஃப் பேஸ் போடக்கூடிய பவுலர்ஸ் மிகப்பெரிய லெவலில் இம்பாக்ட் கொடுக்கலாம் கண்டிப்பாக. வெஸ்ட் இண்டீஸ் ப்ராபபிள் 11 பொறுத்த வரைக்கும் பிராண்டன் கிங் அண்ட் ஷாய் ஹோப் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் ஓப்பன் பண்ண போகிறாங்க. நம்பர் 3 பொறுத்த வரைக்கும் நிக்கலஸ் புரனன், டேரன் ப்ரவோ, கைரன் போலட், அஃப்கோர்ஸ் வெஸ்ட் இண்டீஸ் டீமோட கேப்டன் ஜேசன் ஹோல்டர், ரெமாரியஸ் ஷெப்பர்ட் அட் நம்பர் 7, அண்ட் தென் ஆடியன் ஸ்மித் அப்படி இல்லைனா வந்து டொமினிக் ட்ரேக்ஸ் யாராச்சும் ஒருத்தங்க இருப்பாங்க. அண்ட் தென் ஃபேபியன் ஆலன், அகீல் ஹுசைன், ஷெல்டன் காட்ரல். இங்கிலாந்து ப்ராபபிள் 11 பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி ஒரு சேஞ்ச் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். மேபி யாராச்சும் ஒருத்தங்க இடத்துல லியம் லிவிங்ஸ்டன் லாஸ்ட் மேட்ச் விளையாடின பிளேயிங் 11 கண்டிப்பாக உள்ளே வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பார்க்கலாம். அண்ட் அப்படி இல்லைனா வந்து ஃபில் சால்ட் கூட வந்து பிளேயிங் 11 பொறுத்த வரைக்கும் மாடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். ஜேசன் ராய் அண்டு டாம் பேண்டன் ஓப்பன் பண்ண போகிறாங்க. அண்ணன் நம்பர் 3 பொறுத்த வரைக்கும் ஜேம்ஸ் வின்ஸ் லாஸ்ட் 2 மேட்சஸாக பெரிய அளவுக்கு பிரகாசமாக விளையாடலை. ஸோ அதன் காரணமாக ஃபில் சால்ட்டுக்கு சான்ஸ் கிடைக்குமா பொறுத்திருந்து பார்க்கலாம். அண்ணன் மாயின் அலி நம்பர் 4, அண்ணன் லியம் லிவிங்ஸ்டன் ஆடுவார் அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. ஸோ பார்க்கலாம் அதை நம்ம. அண்ட் தென் சாம் பில்லிங்ஸ் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன், அண்ட் தென் ஆயின் மார்கன் அஃப்கோர்ஸ் இங்கிலாந்து டீமோட கேப்டன், கிறிஸ் ஜோர்டன், ஆடில் ரஷீத், சாக்கிப் முகமது, ரைஸ் டாப்லி. வெஸ்ட் இண்டீஸ் டீம் பிளேயர் ஸ்டேட்ஸை பொறுத்த வரைக்கும் பிராண்டன் கிங் இங்கிலாந்து எகென்ஸ்டாக பார்த்தீங்கன்னா 2 மேட்ச்க்கு 52 ரன்கள் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. கிரவுண்ட் ஷாட்ஸை பொறுத்த வரைக்கும் 5 மேட்ச்க்கு 163 ரன்ஸ், 81 பேட்டிங் அவரேஜ். ஷாய் ஹோப் 5 மேட்ச்க்கு 34 ரன்ஸ் அகேன்ஸ்ட் இங்கிலாந்து, 7 பேட்டிங் அவரேஜ். கிரவுண்ட் ஷாட்ஸை பொறுத்த வரைக்கும் 7 மேட்ச்க்கு 127 ரன்ஸ், 18 பேட்டிங் அவரேஜ். நிக்கலாஸ் பூரனை பொறுத்த வரைக்கும் 6 மேட்ச்க்கு 122 ரன்ஸ், 24 பேட்டிங் அவரேஜ். டுயர் ஷாட்ஸை பொறுத்த வரைக்கும் கிரவுண்ட் ஷாட்ஸ் 18 மேட்ச்க்கு 370 ரன்ஸ், 24 பேட்டிங் அவரேஜ். டேரன் ப்ராவோ 5 மேட்ச்க்கு 55 ரன்ஸ், 13 பேட்டிங் அவரேஜ். டிக்கெட் ஷாட்ஸை பொறுத்த வரைக்கும் கிரவுண்ட் ஷாட்ஸ் 14 மேட்ச்க்கு 290 ரன்ஸ், 29 பேட்டிங் அவரேஜ். கைரன் போலட 9 மேட்ச்க்கு 50 ரன்கள் அட் 8 பேட்டிங் அவரேஜ். எகென்ஸ்ட் இங்கிலாந்து ரெக்கார்டு இருக்குது. கிரவுண்ட் ஷாட்ஸை பொறுத்த வரைக்கும் 33 மேட்ச்க்கு 549 ரன்ஸ், 28 பேட்டிங் அவரேஜ். ஜேசன் ஹோல்டர் 6 மேட்ச்க்கு 19 ரன்கள், 4 பேட்டிங் அவரேஜ். 8 விக்கெட் பால் பண்ணி எடுத்துருக்காரு எகென்ஸ்ட் இங்கிலாந்து. கிரவுண்ட் ஷாட்ஸை பொறுத்த வரைக்கும் 25 மேட்ச்க்கு 158 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காரு, 10 பேட்டிங் அவரேஜ். 25 விக்கெட் எடுத்திருக்காரு இந்த 25 மேட்ச்ல. ரொமாரியோ ஷெப்பர்ட் 2 மேட்ச்க்கு 44 ரன்கள் ஸ்கோர் பண்ணியிருக்காரு, 2 விக்கெட்ஸ் பால் பண்ணி எடுத்துருக்காரு.
கிரவுண்ட் ஷாட்ஸை பொறுத்த வரைக்கும் மூணு மேட்ச்க்கு மூணு விக்கெட்ஸ் ரெக்கார்ட் இருக்கு. ஆடியன் ஸ்மித்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டு மேட்ச் பவுல் பண்ணியிருக்காரு அகேன்ஸ்ட் இங்கிலாந்து, பட் விக்கெட்ஸ் எதுவும் எடுத்தது கிடையாது. கிரவுண்ட் ஷாட்ஸை பொறுத்த வரைக்கும் நாலு மேட்ச்க்கு ஒரே ஒரு விக்கெட் தான் எடுத்திருக்காரு. ஃபேபியன் ஏலனை பொறுத்த வரைக்கும் அஞ்சு மேட்ச்க்கு அஞ்சு விக்கெட், எட்டு விக்கெட் ஷாட்ஸை பொறுத்த வரைக்கும் ரெக்கார்ட் இருக்கு. கிரவுண்ட் ஷாட்ஸ் மூணு மேட்ச்க்கு மூணு விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. அகில் ஹுசைனை பொறுத்த வரைக்கும் மூணு மேட்ச்க்கு நாலு விக்கெட் அகேன்ஸ்ட் இங்கிலாந்து, கிரவுண்ட் ஷாட்ஸை பொறுத்த வரைக்கும் பதினாலு மேட்ச்க்கு ஆறே ஆறு விக்கெட் தான் எடுத்திருக்காரு. ஷெல்டன் காட்ரலை பொறுத்த வரைக்கும் ஆறு மேட்ச்க்கு ஒன்பது விக்கெட் எடுத்திருக்காரு. டிக்கெட் ஷாட்ஸை பொறுத்த வரைக்கும் கிரவுண்ட் ஷாட்ஸ் பதினாலு மேட்ச்க்கு டுவெண்ட்டி ஃபைவ் விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. இங்கிலாந்து பிளேயர் ஸ்டாட்ஸை பொறுத்த வரைக்கும் ஜேசன் ராய் அகேன்ஸ்ட் வெஸ்ட் இண்டீஸ் ஆறு மேட்ச்க்கு செவன்டி செவன் ரன்ஸ், டுவெல் பேட்டிங் அவரேஜ். கிரவுண்ட் ஷாட்ஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டு மேட்ச்க்கு ஃபிஃப்டி ஒன் ரன்ஸ், டுவெண்ட்டி ஃபைவ் பேட்டிங் அவரேஜ். டாம் பேண்டன் ரெண்டு மேட்ச்க்கு டுவெண்ட்டி நைன் ரன்ஸ், ஃபோர்டீன் பேட்டிங் அவரேஜ். எட்டு கட் ஷாட்ஸ் அண்ட் கிரவுண்ட் ஷாட்ஸை பொறுத்த வரைக்கும் ஜேம்ஸ் வின்ஸ் ரெண்டு மேட்ச்க்கு எயிட்டீன் ரன்ஸ் ஸ்கோர் பண்ணிருக்காரு. எட்டு கட் ஷாட்ஸ் அண்ட் கிரவுண்ட் ஷாட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்க்கலாம். இன்னும் மாயின் அலி ஏழு மேட்ச்க்கு ஃபார்ட்டி நைன் ரன்ஸ், செவன் பேட்டிங் அவரேஜ். கிரவுண்ட் ஷாட்ஸை பொறுத்த வரைக்கும் நாலு மேட்ச்க்கு முப்பத்தொன்பது ரன்கள் ஸ்கோர் பண்ணிருக்காரு. நைன் பேட்டிங் அவரேஜ், த்ரீ விக்கெட்ஸ் பவுல் பண்ணி எடுத்துருக்காரு. சாம் பில்லிங்ஸை பொறுத்த வரைக்கும் அஞ்சு மேட்ச்க்கு ஒன் ஹண்ட்ரட் அண்ட் டுவெல் ரன்ஸ், டுவெண்ட்டி எயிட் பேட்டிங் அவரேஜ். எட்டு கட் ஷாட்ஸை பொறுத்த வரைக்கும் கிரவுண்ட் ஷாட்ஸ் ரெண்டு மேட்ச்க்கு ஏழு ரன் தான் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. லேம் லிவிங்ஸ்டன் ஒரு மேட்ச்க்கு ஒரே ஒரு ரன் தான் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. எட்டு கட் ஷாட்ஸை பொறுத்த வரைக்கும் ஐன் மோர்கன் பதினஞ்சு மேட்ச்க்கு டூ ஃபிஃப்டி எயிட் ரன்ஸ், டுவெண்ட்டி ஃபைவ் பேட்டிங் அவரேஜ். எட்டு கட் ஷாட்ஸை பொறுத்த வரைக்கும் கிரவுண்ட் ஷாட்ஸ் பன்னெண்டு மேட்ச்க்கு ஒன் டுவெண்ட்டி ரன்ஸ், டென் பேட்டிங் அவரேஜ். அண்ட் கிறிஸ் ஜார்டனை பொறுத்த வரைக்கும் பத்து மேட்ச்க்கு பன்னெண்டு விக்கெட் எடுத்திருக்காரு. எட்டு கட் ஷாட்ஸை பொறுத்த வரைக்கும் கிரவுண்ட் ஷாட்ஸ் மூணு மேட்ச்க்கு நாலு விக்கெட்ஸ் ரெக்கார்ட் இருக்குது. லேம் டாசனை பொறுத்த வரைக்கும் ரெண்டு மேட்ச் பவுல் பண்ணியிருக்காரு, பட் விக்கெட்ஸ் எதுவும் எடுத்தது கிடையாது. எட்டு கட் ஷாட்ஸ்னு கிரவுண்ட் ஷாட்ஸை பொறுத்த வரைக்கும் என்னென்ன அடில் ரஷீத் பத்து மேட்ச்க்கு பதினெட்டு விக்கெட் எடுத்திருக்காரு. எட்டு கட் ஷாட்ஸை பொறுத்த வரைக்கும் கிரவுண்ட் ஷாட்ஸ் ரெண்டு மேட்ச்க்கு மூணு விக்கெட்ஸ் ரெக்கார்ட் இருக்குது. சாக்கி முகமது ரெண்டு மேட்ச்க்கு பவுல் பண்ணியிருக்காரு, பட் விக்கெட்ஸ் எதுவும் எடுத்தது கிடையாது. எட்டு கட் ஷாட்ஸ்னு கிரவுண்ட் ஷாட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்க்கலாம். ரைஸ் டாப்லி ரெண்டு மேட்ச்க்கு ரெண்டு விக்கெட் அகேன்ஸ்ட் வெஸ்ட் இண்டீஸ். இந்த கிரவுண்ட் ஷாட்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு மேட்ச்க்கு ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. மேட்ச் ப்ரிடிக்ஷன்ஸ் பற்றி கிராண்டி டிப்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது பிராண்டன் கிங் ஓரளவுக்கு டீசன்ட் ஃபார்மில் தான் இருக்காரு. லாஸ்ட் பாகிஸ்தான் சீரீஸ்லேருந்தே பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ பிராண்டன் கிங் ஓரளவுக்கு ஆன் அண்ட் ஆஃப்ன்ற மாதிரி விளையாடிட்டு இருக்காரு. ஸோ பார்க்கும்போது ஒரு மேட்ச்னாலும் ஒரு மேட்ச் வந்து சூப்பராக ஸ்கோர் பண்ணிக்கிட்டு தான் இருக்காரு. பட் அந்த ஆன் அண்ட் ஆஃப் ஃபார்ம் வந்து கன்சிஸ்டண்ட்டாக அவருக்கான வாய்ப்பு வந்து பிளேயிங்கில் கொடுக்கப்பட்டுச்சுன்னா அது வந்து கன்சிஸ்டன்சி இன் டேர்ம்ஸ் ஆஃப் ரன்ஸ்லையுமே வந்து வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பிராண்டன் கிங் ஓரளவுக்கு நல்ல நம்பர்ஸுமே வச்சிருக்காரு. பார்த்தீங்கன்னா எயிட்டி ஒன் பேட்டிங் அவரேஜ் இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் ரெக்கார்டு இருக்குது. இந்த நிக்கலஸ் போரன் கண்டிப்பாக ட்ரை பண்ணியே ஆகணும். ஸோ மேட்ச்க்கு மேட்ச்க்கு கன்சிஸ்டன்சியாக ரன்ஸுமே ஸ்கோர் பண்ணி தான் இருக்காரு. பட் எகென்ஸ்ட் மாயின் அலி அண்ட் லிவிங்ஸ்டன் சப்போஸ் இருந்தார்னா ஸோ அதையுமே நம்ம யோசிக்க வேண்டியதாக இருக்குது. பிகாஸ் ஆஃப் ஸ்பின்னருக்காக கொஞ்சம் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. அண்ட் அதே நேரத்தில் சேஞ்ச் ஆஃப் பேஸ் போடுறக்கூடிய பவுலர்ஸ்க்கு எதிராக கொஞ்சம் வந்து பார்த்து ஆடணும். பிகாஸ் இவரை பொறுத்த வரைக்கும் ஃப்ரீ ஃப்ளோவாக வந்து ஷாட்டுக்கு ட்ரை பண்ணக்கூடிய ஒரு பிளேயராக பார்க்கலாம். ஸோ ஆகும்போது பேட்ஸ்மேனை பொறுத்த வரைக்கும் மிஸ்ரீட் பண்ணிட்டு அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து மைனஸ் பூரனை பொறுத்த வரைக்கும் ஸோ அதெல்லாம் நம்ம வந்து யோசிச்சு பார்த்துட்டு இங்கிலாந்து வந்து கரெக்டாக வந்து ஸ்ட்ராட்டஜி எக்ஸிக்யூட் பண்ணாங்கன்னா பூரன் விக்கெட்டை எடுக்கலாம். பட் இருந்தாலும் பூரனை ஓரளவுக்கு வந்து ஸ்டடியாக எடுத்துகிட்டு போகிறது வாய்ப்பு இருக்குது. டேரன் பிராவோ பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு டீசன்ட் பிக்காகவே பார்க்க முடியும். ஸோ அதன் காரணமாக அவரை நீங்கள் வந்து டிஃபரன்ஷியல் பிக்காக பார்த்துக்கோங்க. அண்ட் தென் கைரன் போராட்டை பொறுத்த வரைக்கும் இந்த கிரவுண்டில் ஓரளவுக்கு டீசன்ட் நம்பர்ஸ் இருக்குது. பட் எகென்ஸ்ட் இங்கிலாந்து பெரிய அளவுக்கு ரெக்கார்ட்ஸ் அப்படிங்கிறது கிடையாது. எட்டு தான் பேட்டிங் அவரேஜ். சொல்லி பார்க்கும்போது கேப்டன்சி பொறுப்பு அப்படிங்கிறதுனால ஓரளவுக்கு டீசெண்டாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அதன் காரணமாக நான் அவரை மஸ்ட் பிக்காக பார்க்குறேன். இது மட்டும் இல்லாமல் இந்த வெஸ்ட் இண்டீஸ் பிச் கண்டிஷன்ஸை பொறுத்த வரைக்கும் எந்த நேரத்துலையும் வந்து போலாண்டை பொறுத்த வரைக்கும் பவுல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் அதை நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கணும். பிகாஸ் அவங்க டீமில் ஏகப்பட்ட பவுலிங் ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதையும் மீறி போலாண்ட் பவுல் பண்ணுவாரா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கணும். ஜேசன் ஹோல்டரை பொறுத்த வரைக்கும் அஃப்கோர்ஸ் அவங்க டீமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மேட்சாக வந்து சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருக்காரு. பவுலிங்கில் கலக்கெல்லாம் பவுல் பண்ணிடுவார், நாலு ஓவர் கோட்டா வீசிடுவார். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா பேட்டிங்லையுமே வந்து சென்சிபிளாக ஆடக்கூடிய ஒரு பிளேயர் தான். ஸோ ஓவரால் நல்ல ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸ்க்கு ஒரு ஒர்த்தபிள் பிளேயராக நம்ம இவரை கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். கரெக்டாக குட் லென்த்தில் பவுல் பண்ணி பெரிய அளவுக்கு பேஸ் இருக்காது, பட் இருந்தாலும் குட் லென்த்தில் பவுல் பண்ணி ஸ்லைட் எக்ஸ்ட்ரா பவுன்ஸை க்ரியேட் பண்ணுவார். ஈவன் தோ பிச்சை வந்து பெரிய அளவுக்கு பவுன்சிங்க்கு ஃபேவராக இல்லைனாலும் ஸோ அப்படி யோசிச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக ஜேசன் ஹோல்டர் பெட்டர் பிக்காக பார்க்கலாம். ரொமேரியோ ஷெப்பர்டை பொறுத்த வரைக்கும் சூப்பரான ஒரு சாய்ஸாக பார்க்கலாம். இன் ஃபியூச்சரில் வந்து சூப்பரான ஒரு ஆல்ரவுண்டர் லைக் எப்படி டுவேன் பிராவோ எப்படி இருக்காரு, இல்லை ஆண்டி ரசல் எப்படி இருக்காரோ, ஸோ அந்த மாதிரி ஒரு லைக் ஹோல்டர் அவர் கூடவே இருக்கார். ஸோ அந்த மாதிரி ஒரு நேம் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் ஷெப்பர்டை பொறுத்த வரைக்கும் நிறையவே இருக்குது. ஸோ மேட்ச்க்கு மேட்ச்க்கு கன்சிஸ்டண்டாக விக்கெட்ஸுமே எடுத்து கொடுக்க முடியும். அதே நேரத்தில் பேட்டிங்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா எப்போல்லாம் சான்ஸ் கிடைக்குது அப்போல்லாம் வந்து சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாங்க. ஒரு விஷயம் என்னென்னா ஃபிட்னஸ் கொஞ்சம் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. கரெக்டாக ஃபிட்னஸ் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாலும் ஷெப்பர்டை பொறுத்த வரைக்கும் இந்த சூப்பர் ஆல்ரவுண்டராக வந்து
த்ரீ ஃபார்மட்ஸுமே வளம் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. மேபி ஐபிஎல் கான்ட்ராக்ட்டுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபார் அவே கிடையாது ஷெப்பர்ட் கிட்டேருந்து. ஸோ அதெல்லாம் நம்ம யோசிச்சு பார்க்கலாம். ஸோ ரொமேரியா ஷெப்பர்டு கண்டிப்பான ஒரு சூப்பர்பான ஒரு சாய்ஸாக பார்க்கலாம். கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸ்க்கு ஒர்த்தபிள் பிளேயராக நீங்கள் அவரை கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். ஒடியன் ஸ்மித்தை பொறுத்த வரைக்கும் பவுலிங் வந்து ரொம்ப ரேர் தான் பண்ணுறாரு, பேட்டிங்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ரேர் தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேக்ஸை பொறுத்த வரைக்கும் யாராச்சும் ஒருத்தங்க இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்க ரெண்டு பேரில் யாராச்சும் ஒருத்தங்க இருந்தாங்கன்னா அவங்க ரெண்டு பேருமே நீங்கள் வந்து டிஃபரென்ஷியல் பிக்காக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அதன் காரணமாக தான் நான் அவரை க்ரீனில் ஹைலைட் பண்ணியிருக்கேன். அகில் ஹுசனை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி ஆகணும். பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் ஆப்போசிட்டில் ரைட் ஹேண்டர்ஸ் ஆப்போசிட்டில் வந்து பேட் பண்ண வராங்க ஃபஸ்ட்டு டாப் த்ரீயை பொறுத்த வரைக்கும். அதன் காரணமாக வந்து அகில் ஹுசன் ஓரளவுக்கு எஃபெக்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மினிமம் 1 விக்கெட் மேக்ஸிமம் 2 விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா பேட்டிங்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா தேவைப்பட்டுச்சுன்னா கான்ட்ரிபியூஷன்ஸை கொடுப்பாரு. ஸோ கண்டிப்பாக வந்து பேட்டிங் எபிலிட்டி இவருக்கு நல்லாவே தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ அதன் காரணமாக ஏன் சொல்கிறேன்னா வந்து ஆப்போசிட்டில் இங்கிலாந்து நல்ல பவுலிங் யூனிட்டுமே இருக்காங்க. ஸோ அதன் காரணம் விக்கெட்ஸ் இனிஷியலாக விழுந்துச்சுன்னா அகில் ஹுசனுக்கு பேட்டிங் வாய்ப்பு அப்படிங்கிறது வந்து கிடைக்கிறதுக்கு சான்சஸ் நிறையவே இருக்குது. ஸோ அகில் ஹுசன் ஓரளவுக்கு டீசன்ட் சாய்ஸாக பார்க்கலாம். சப்போஸ் ஒரு ரிஸ்கி சாய்ஸில் ஒரு வைஸ் கேப்டன் அளவு கூட நீங்கள் அவர் ட்ரை பண்ணி பார்க்குறதுனாலும் பார்க்கலாம். பட் நம்பர்ஸை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது கிடையாது. பட் ரீசன்ட் ஃபார்ம் எக்ஸலண்ட்டாக இருக்குது அகில் ஹுசனை பொறுத்த வரைக்கும். ஸோ பேட்டிங் போலிங் ரெண்டுத்திலுமே கான்ட்ரிபியூஷன் கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு பிளேயராக பார்க்கலாம். ஷெல்டன் கார்ட்டரில் பொறுத்த வரைக்கும் ஸோ ஓரளவுக்கு டீசன்ட் நம்பர்ஸ் இப்போ கொடுத்துக்கிட்டு இருக்காரு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா விக்கெட்ஸ் அப்படிங்கிற எடுத்துக்கிட்டு இருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த பிச் கண்டிஷன்ஸில் வந்து ஏகப்பட்ட விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. 14 மேட்ச்க்கு 25 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ பார்க்கும்போது கிரவுண்ட் ஷாட்ஸ் எக்ஸலண்ட்டாக இருக்குது. ஹெட் டிக்கெட் ஷாட்ஸை பொறுத்த வரைக்கும் 6 மேட்ச்மே இங்கிலாந்துக்கு எதிராக 9 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ பார்க்கும்போது கண்டிப்பாக ஒரு சூப்பரான ஒரு சாய்ஸாக பார்க்கலாம். ஒரு ரிஸ்கி சாய்ஸில் ஃபஸ்ட்டு போலிங் பண்ணணும்னா குவார்ட்டரில் நீங்கள் ஒரு வைஸ் கேப்டன் சாய்ஸ் அளவு கூட நீங்கள் அவரை ட்ரை பண்ணி பார்க்குறதுனால பாருங்கள். இந்த ஜேசன் ராயை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி ஆகணும். இங்கிலாந்து சைட்லேருந்து ஓரளவுக்கு ஒன் ஆஃப் தி மோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்டு பிளேயராக இந்த இங்கிலாந்து சைடை பொறுத்த வரைக்கும் இருக்காரு. ஸோ ஓரளவுக்கு டீசன்ட் நம்பர்ஸ் வச்சுருக்காரு. சரி பார்க்கலாம் ஜேசன் ராயை பொறுத்த வரைக்கும். அது மட்டும் இல்லாமல் ரீசன்ட் ஃபார்மை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவருக்குமே ஆன் அண்ட் ஆஃப்ன்ற மாதிரி தான் இருந்துகிட்டு இருக்கு. பட் அவர் மேலே ஏகப்பட்ட எதிர்பார்ப்பு இருக்குது. ஜேசன் ராயை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு பேட்டிங்னா பிளேயரை மட்டும் நீங்கள் கன்சிடர் பண்ணி பாருங்கள். செகண்ட் பேட்டிங்னா ஒரு ரிஸ்கி சாய்ஸில் ஒரு வைஸ் கேப்டன் சாய்ஸ் அளவு கொடுங்க. நீங்கள் அவரை ட்ரை பண்ணி பார்க்குறதுனால பார்க்கலாம். டாம் பேண்டனை பொறுத்த வரைக்கும் ஆப்வியஸ்லி நல்ல பிளேயர் தான். பட் இருந்தாலும் இவருக்கான வாய்ப்பு வந்து கன்சிஸ்டண்ட்டாக கொடுக்கப்பட்டுச்சுன்னா நல்ல ஒரு சூப்பரான ஒரு பிளேயராக இருப்பார். பட் பெரிய அளவுக்கு வாய்ப்பு அப்படிங்கிறது வந்து இவருக்கு வந்து கொடுக்கப்படுறது கிடையாது. மற்ற மெயின் பிளேயர்ஸ் ஏதாச்சும் ஒருத்தவங்க வந்து வெளியில் இருந்தால் தான் இவரை மாதிரி பிளேயர்ஸ்க்கு வந்து சான்ஸ் கிடைக்குது. ஸோ அதே மாதிரி தான் வின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வின்ஸை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட்டு 2 மேட்சாக வந்து பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கல. சப்போஸ் இந்த மேட்ச் அவர் மேலே கான்ஃபிடன்ஸ் இருந்தாருன்னா கண்டிப்பாக இந்த மேட்ச் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. ஃபில் சால்ட் ஆர் ஜேம்ஸ் வின்ஸ் ஆர் டாம் பேண்டன் யாராச்சும் ஒருத்தவங்க நீங்கள் மாற்றி நீங்கள் டிஃப்ரெண்ட் டீம்ஸ் ட்ரை பண்ணுறப்ப ட்ரை பண்ணி பாருங்கள். மோயினுலியை பொறுத்த வரைக்கும் ஒரு சிஎஸ்கேக்கு விளையாடுனதுக்கப்புறம் இவரோட பேட்டிங் எபிலிட்டி அண்ட் பவுலிங் எபிலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது ஒரு லிமிட்டட் ஓவர்ஸ் ஃபார்மெட்டுக்கு எந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கணுமோ அந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸை மேட்ச்க்கு மேட்ச்சு கொடுத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு பிளேயராக வந்து மோயினுலியை பொறுத்த வரைக்கும் பார்க்குறாரு. அதுக்கு வந்து இங்கிலாந்து டீம் மேனேஜ்மெண்ட் தோனிக்கு தேங்க்ஸ் சொல்லியே ஆகணும். ஸோ இதை நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். மோயினுலியை பொறுத்த வரைக்கும் எகென்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. வெஸ்ட் இண்டீஸை பொறுத்த வரைக்கும் மிடில் ஆர்டரில் பார்க்கும்போது நிக்கலஸ் புரன் இருக்காரு, இன்னும் டேரன் ட்ராவோ இருக்காரு. சொல்லி பார்க்கும்போது ஓரளவுக்கு அவங்களுக்கு எதிராக பவுல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அண்ட் அதே நேரத்தில் ரைட் ஹேண்டர்ஸ்க்கு எதிராக பவுல் பண்ணுறதுக்கான ஒரு ஆயுதமாக ஆடில் ரஷீதை பொறுத்த வரைக்கும் இருப்பார். ஆடில் ரஷீதை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி கொஞ்சம் வெஸ்ட் இண்டீஸ் பிச் கண்டிஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா விக்கெட்ஸ் அதிகமாக எடுக்கக்கூடிய எபிலிட்டி ஆடில் ரஷீதை பொறுத்த வரைக்கும் இருக்குது. அதே நேரத்தில் இவரை பொறுத்த வரைக்கும் ஸ்லைட்டாக வந்து ஸ்டம்ப் லைனில் போடக்கூடிய ஒரு பவுலருமே நம்ம வந்து பார்க்கலாம். அதே நேரத்தில் ரொம்ப வந்து தூக்கி போடுவார். சொல்லி பார்க்கும்போது பேட்ஸ்மேனை பொறுத்த வரைக்கும் ஷார்ட்டுக்கு ட்ரை பண்ணிட்டு அவுட் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் இன்னொரு விஷயமா லெக் ஸ்பின்னர் சொல்லி பார்க்கும்போது ஸ்லிப்லேயுமே இவர் ஓரளவு கேட்ச் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிகாஸ் ரைட் ஹேண்டர்ஸ்க்கு அழகாக எடுத்துகிட்டு போவார் வெளியில். ஸோ இதெல்லாம் யோசிச்சு பார்க்கும்போது அடல் ரஷீத் ஒரு சூப்பரான ஒரு சாய்ஸாக பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் எப்போவுமே வந்து வெஸ்ட் இண்டீஸ்க்கு எதிராக வந்து சூப்பராக பவுல் பண்ணி விக்கெட்ஸ் அப்படிங்கிறது அள்ளிடுவார். 10 மேட்ச்க்கு 18 விக்கெட் எடுத்திருக்காரு. டிக்கெட் ஷாட்ஸை பொறுத்த வரைக்கும் கிரவுண்ட் ஷாட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போதுமே 2 மேட்ச்க்கு 3 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ஸோ அடல் ரஷீத் ஒரு சூப்பரான ஒரு சாய்ஸாக பார்க்கலாம். ஸோ அதனால் வந்து ஆடில் ரஷீத் கண்டிப்பாக ட்ரை பண்ணியே ஆகணும். லிவிங்ஸ்டன் இருந்தார்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், மிஸ் பண்ணிக்காதீங்க. ஸோ அவரை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி பிச் கண்டிஷன்ஸ்லாம் அவர் வந்து பார்க்கவே மாட்டார்.
பவுலிங் பிச்சாக இருந்தாலும் சரி பேட்டிங் பிச்சாக இருந்தாலும் சரி அவரோட கேம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது பேட்டிங்கில் வந்து வேறு மாதிரி இருந்துட்டு இருக்கும். ஸோ அட்டாக் பண்ணிட்டு தான் பார்ப்பார். அது நேரத்தில் பவுல் பண்ணுறதுக்கும் ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்குது. பிகாஸ் டாசனை பொறுத்த வரைக்கும் பெருமளவுக்கு வந்து பவுல் பண்ண விக்கெட்ஸ் அப்படிங்கிறத வந்து எடுக்கல. லாஸ்ட் 2 மேட்ச் 2 மேட்ச்க்கு வந்து பவுல் பண்ணியிருக்காரு, பட் விக்கெட்ஸ் அப்படிங்கிறது எடுத்தது கிடையாது. பட் அவரோட ஓவர்ஸை மோஸ்ட்லி வந்து லிவிங்ஸ்டன் இருந்தாருன்னா பேட்டிங்லேயுமே ஒரு ஸ்ட்ரென்த்தனாக தெரியும் அவங்க டீம். அதே நேரத்தில் பவுலிங்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவரோட ஓவர்ஸ் இவர் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதெல்லாம் யோசிச்சு பார்க்கும்போது லிவிங்ஸ்டன் கண்டிப்பாக ஒரு சூப்பரான ஒரு சாய்ஸாக நம்ம வந்து யோசிச்சு பார்க்கலாம். அண்ட் மட்டும் இல்லாமல் ஆஃப் பிரேக் லெக் பிரேக்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி டிபெண்ட் அப்பான் ஆப்போசிட்ல யார் பேட் பண்ணுறாங்களோ ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இவரோட அந்த ஒரு பவுலிங் எபிலிட்டியை வந்து மாற்றி மாற்றி வந்து பவுல் பண்ணிட்டு தான் இருக்கார். ஸோ அதனுக்கான விக்கெட்ஸுமே எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கிறிஸ் ஜோர்டனை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு நல்ல சாய்ஸாக பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி ஒரு ரிஸ்கி சாய்ஸில் ஒரு வைஸ் கேப்டன் சாய்ஸ் அளவு கொடுமே நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி பிச் கண்டிஷன்ஸை பொறுத்த வரைக்கும் லோயர் ஆர்டர் பேட்ஸ்மேன் கண்டிப்பாக வந்து எஃபெக்டிவாக இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு லோயர் ஆர்டர் குட் பேட்ஸ்மேன் தான் கிறிஸ் ஜோர்டனை பொறுத்த வரைக்கும். ஸோ அதெல்லாம் யோசிச்சு பார்க்கும்போது கிறிஸ் ஜோர்டன் ஆப்வியஸ்லி சூப்பரான ஒரு சாய்ஸாக பார்க்கலாம். நீங்களே யோசிச்சு பாருங்கள், ரொமேரே ஷெப்பர்டாக இருக்கட்டும், இல்லை ஜேசன் ஹோல்டராக இருக்கட்டும், அண்ட் தென் அகில் விசனாக இருக்கட்டும், ஃபேபினியலனாக இருக்கட்டும், ஸோ இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா லோயர் ஆர்டர் பேட்ஸ்மேன். ஸோ இவங்கெல்லாம் ஓரளவுக்கு கான்ட்ரிபியூஷன்ஸை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி தான் கிறிஸ் ஜோர்டனை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரி பிச் கண்டிஷன்ஸில் வந்து லோயர் ஆர்டர் பேட்ஸ்மேனால் கான்ட்ரிபியூஷன் கொடுக்க முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு கான்ட்ரிபியூஷனை வந்து கொடுக்கக்கூடிய ஒரு பிளேயர் தான் கிறிஸ் ஜோர்டன் மாதிரி ஒரு ஃபாஸ்ட் பவுலிங் லோயர் ஆர்டர் பேட்ஸ்மேன் நம்ம வந்து சொல்லி தான் ஆகணும். ஆடில் ரஷீதை பொறுத்த வரைக்கும் நான் ரொம்ப ஆல்ரெடி வந்து ப்ரைஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனுக்கு அந்த மாதிரி ஆடில் ரஷீத் கண்டிப்பாக வந்து சூப்பரான ஒரு சாய்ஸாக பார்க்கலாம். சாக்கி முகமதை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 2 மேட்ச்சாக பவுல் பண்ணியிருந்தார், பட் விக்கெட்ஸ் அப்படிங்கிறது எடுக்கல. ரீசெண்டாக நடந்த பிபிஎல் டோர்னமெண்ட்டில் கூட பார்த்தீங்கன்னா மேட்ச்க்கு வந்து விக்கெட்ஸ் அப்படிங்கிறது எடுத்துகிட்டே இருந்தார். இங்கிலாந்து டீமுக்கு எப்போலாம் ரெப்ரசன்ட் பண்ணுறாரோ அப்போலாம் விக்கெட்ஸ் அப்படிங்கிறது எடுத்துருவார். பட் வெஸ்ட் இண்டீஸ் பிச் கண்டிஷன்ஸ் இவருக்கு செட் ஆகலையா அப்படிங்கிறது தெரியல. பட் இருந்தாலும் சாக்கிம் போகிறத பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு சூப்பரான ஒரு சாய்ஸாக நம்ம வந்து பார்க்கலாம். அண்ட் ரீஸ் டாப்லேயே பொறுத்த வரைக்கும் ஆப்வியஸ்லி ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ணார்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். செகண்ட் பவுலிங்னா ரொம்ப ரேரஸ்ட் டிஃபரன்ஷியல் பிக்காக ட்ரை பண்ணி பாருங்கள். வர பொறுத்த வரைக்கும் இந்த சேஞ்ச் ஆஃப் பேஸ் சூப்பராக போடுவார். அது நேரத்தில் வெஸ்ட் இண்டீஸ் பேட்ஸ்மேன் எப்பவுமே சேஞ்ச் ஆஃப் பேஸ்க்கு கொஞ்சம் வந்து யோசிப்பாங்க. பிகாஸ் இவங்களை பொறுத்த வரைக்கும் மிஸ்ரீட் ஷார்ட்ஸ் நிறைய ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சேஞ்ச் ஆஃப் பேஸ்க்கு. பிகாஸ் அவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த பேட் ஃப்ளோ அப்படிங்கிறது வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும் வெஸ்ட் இண்டீஸ் பேட்ஸ்மேனுக்கு. ஸோ அதன் காரணமாக அந்த பவரை ஜென்ரேட் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் யோசிச்சு பார்க்கும்போது ரீஸ் டாப்லி வந்து எகென்ஸ்ட் வெஸ்ட் இண்டீஸ் நல்லா எஃபெக்டிவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதன் காரணமாக கண்டிப்பாக ரீஸ் டாப்லி எக்கனாமிக்கலாகவும் பவுல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் டைமல் மில்ஸ் ஓரளவுக்கு ரெக்கவர் ஆகியிருந்தால் அவர் விளையாடுனாருன்னா கண்டிப்பாக டைமல் மில்ஸோட நேமை வந்து நீங்கள் உங்கள் டீமில் வந்து இன்க்ளூட் பண்ணி தான் ஆகணும். பிகாஸ் அவரை பொறுத்த வரைக்கும் மேட்ச்க்கு விக்கெட்ஸ் அப்படிங்கிறத வந்து எடுத்துட்டு இருப்பார். பிகாஸ் சேஞ்ச் ஆஃப் பேஸ் அவருக்கு மிகப்பெரிய ஆயுதமாக இருந்துகிட்டு இருக்கு. ஸோ அதெல்லாம் நீங்கள் மைண்டில் வச்சுன்னு பாருங்கள். சாக்கி முகமதை பொறுத்த வரைக்கும் விக்கெட்ஸ் லாஸ்ட் 2 மேட்ச்சாக எடுக்கல அப்படிங்கிறதுக்காக நிறைய பேர் வந்து அவர் மிஸ் பண்ணிடுவாங்க. பட் நம்ம டீம் சார்பாக வந்து நம்ம சேனல் சார்பாக கண்டிப்பாக சாக்கி முகமதை ஆப்வியஸ்லி சூப்பரான ஒரு சாய்ஸாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அவருக்கான ஒரு கம்பேக் இன்னிங்ஸாக வந்து இருக்கிறதுக்கு சாரி கம்பேக் விக்கெட் டேக்கிங் இன்னிங்ஸாக வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது நிறையவே. ஸோ பார்க்கலாம் அதை நம்ம. கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸை பொறுத்த வரைக்கும் ஜேசன் ஹோல்டர், மாயின் அலி, ரொமேரே ஷெப்பர்ட், ஜேசன் ராயர், சேஃபர் சில ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரிஸ்கி சாய்ஸை பொறுத்த வரைக்கும் அகில் லூயிசன், லியம் லிவிங்ஸ்டன் இருந்தாருன்னு ட்ரை பண்ணுங்க. கிறிஸ் ஜோர்டன், நிக்கலஸ் போர்னு ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்னோட மாடல் ட்ரீம் டீம் நான் இங்கே ஷோ பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். விக்கெட் கீப்பிங் செக்ஷனை பொறுத்த வரைக்கும் நிக்கலஸ் போர்னை மட்டும் இப்போதைக்கு செலக்ட் பண்ணியிருக்கேன். பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் டேரன் பிராவோ, ஜேசன் ராய், பிராண்டனுக்கு இங்கே செலக்ட் பண்ணியிருக்கேன். ஆல்ரவுண்டர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 4 ஆல்ரவுண்டர் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஜேசன் ஹோல்டர், லியம் லிவிங்ஸ்டன் இருந்தாருன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மோயின் அலி, ரொமேரே ஷெப்பர்ட் செலக்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் ஆடில் ரஷீத், ஷெல்டன் காட்ரல், சாக்கி முகமது செலக்ட் பண்ணியிருக்கேன். இதில் நீங்கள் யாராச்சும் ரிப்ளேஸ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் டேரன் ட்ராவாவுக்கு பதில் நீங்கள் ஜேம்ஸ் வின் சால், சப்போஸ் ரிக்கார்ட் பவர், சாரி ரோமன் பவல் இருந்தாருன்னா ஸோ அவருமே நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதே நேரத்தில் லிவிங்ஸ்டன் சப்போஸ் இல்லைன்னா அவருக்கு பதில் பொல்லாட கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். பேட்டிங் செக்ஷன்லேயே ஆல்ரவுண்ட் செக்ஷன் இருந்தாலும் ஸோ அவரை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே நேரத்தில் கிறிஸ் ஜோர்டனுமே நீங்கள் வந்து மறந்துடக்கூடாது. யாராச்சும் ஒரு பிளேயர் ஆல்ரவுண்டர் யாராச்சும் ஒருத்தர் ரீப்ளேஸ் பண்ணுறது நீங்கள் வந்து கிறிஸ் ஜோர்டனை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை பவுலர் யாராச்சும் ஒருத்தர் ரீப்ளேஸ் பண்ணிட்டு கிறிஸ் ஜோர்டன் ட்ரை பண்ணி பாருங்கள். பேட்டிங் பவுலிங் ரெண்டுத்திலுமே கான்ட்ரிபியூஷன் கொடுப்பாரு. அண்ட் தென் ரீ ஸ்டாப்லி அவருமே நீங்கள் மறந்துடாதீங்க. இந்த இங்கிலாந்து வெர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ் மேட்ச் ப்ரெடிக்ஷன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் அலாட். அண்ட் உங்கள் நண்பர்கள் எல்லாருக்குமே வந்து நம்ம வீடியோஸ் அனுப்பிச்சு வைங்க. தேங்க்ஸ் அலாட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.